ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போன ஒருத்தரோட கதையில சார் இது. ஒரு அடாவடிக்காரரோட கதை, ஒரு ஆக்ரோஷமானவரோட கதை, ஒரு ஆளுமையோட கதை. ஆக்ரோஷம் இவரோட அடையாளம், கோபம் இவர் கூடவே பிறந்தது, துணிச்சல் இவருக்கு துணையா இருக்கிறது, போர்க்குணம் இவரோட பிறவி குணம். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும்னு சொன்னதே இவர் கதையை படிச்சதுக்கு அப்புறம் தாங்க. வீம்பு பிடிச்சவர் சார் இவரு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார்னா இவர் பேச்ச இவரே கேட்க மாட்டார். கங்குலி இவரோட பேரு, கொல்கத்தா இவரோட ஊரு. 2000வது வருஷம் மாயன் கேலண்டர் சொன்னது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு. உலகம் அழியில, ஆனா இந்திய கிரிக்கெட்டுக்கு சோதனை காலம் அப்பதான் துவங்குச்சு. சூதாட்ட புகார்ல மாட்டிக்கிட்டு மொத்த அணியும் சின்ன பின்னமாச்சு. அணிக்கு ஒரு வலிமையான தலைமை தேவைப்பட்டுச்சு. தலைவன்றது வார்த்தளப்பு, அது ஒரு தலைமுறையோட நம்பிக்கை அப்படின்னு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக ஒரு தலைவர் தேவைப்பட்டார். ஒரே சாய்ஸ், கங்குலி. வெறும் 28 வயசான இந்த மொரட்டு காலை மூழ்கிக்கிட்டு இருந்த ஒரு டைட்டானிக் கப்பலுக்கு கேப்டனா நியமிக்கப்படுறாரு. அவருக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருந்துச்சு. அதுல முதன்மையானது இந்திய அணி மேல மக்கள் இழந்திருந்த நம்பிக்கைய திரும்பவும் கொண்டு வர்றது. அதுக்கு தேவை அடுத்தடுத்து வரப்போற தொடர்கள்ல தொடர் வெற்றி. அதுக்கு தேவை வலிமையான ஒரு அணி. சூதாட்ட புகார் காரணமா மொத்த அணியும் சின்ன பின்னமாக இருந்துச்சு. சச்சின், டிராவிட், ஸ்ரீநாத், கும்ப்ளே இவங்களை தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த வீரர்களுமே இல்ல. நம்ம விக்ரமன் சார் படத்துல வர்ற மாதிரி மறுபடியும் பூஜ்யத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை தான் நம்ம டீமுக்கும் கங்குலிக்கும். ஆனா இந்த ஒரே பாட்டுல மேல ஏறி வர்றதெல்லாம் இங்க நடக்கலைங்க. ஒவ்வொன்னுக்கும் இவர் போராட வேண்டி இருந்துச்சு, ஒவ்வொன்னுக்கும் இவர் ஓட வேண்டி இருந்துச்சு. ஓடினாரு, முட்டி மோதினாரு. அணியோட கட்டமைப்பு தான் முதல் தேவைங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு வேட்டை நடத்தினாரு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவன், எந்த இனத்தை சேர்ந்தவன், என்ன மொழி பேசுறான், இப்படி எந்த வேறுபாடும் இவர் பார்க்கல, எந்த பாகுபாடும் பார்க்கல இந்த பாகுபலி. நடக்கிற ஒவ்வொரு உள்ளூர் போட்டிகளையும் உத்து கவனிச்சாரு. தன்னோட படைக்கு தேவையான வீரர்களை தேர்வு செய்யற தளபதியோட கண்ணோட்டத்தோட தான் எல்லாத்தையுமே அணுகினாரு. அதுக்கு ஒரு உதாரணம் அவரோட மாநிலமான கொல்கத்தாவுக்கு எதிராக நடந்த ரஞ்சி போட்டியில இன்னும் இந்திய அணிக்குள்ள இடம் பிடிக்காத தோனி விளையாடிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்த தோனிக்கு எப்படி பந்து வீசினாலும் அது பவுண்டரி லைனை கடக்க, ஒரு கட்டத்துல கடுப்பான கல்கத்தா பவுலர் லக்ஷ்மி சுக்லா தன்னோட கோபத்தை வார்த்தைகள் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தினாரு. இதை கவனிச்ச கங்குலி இடைவேளையின் போது அவரை கூப்பிட்டு, உன்னால முடிஞ்சா உன் கோபத்தை உன் பந்து வீசுற விதத்துல காட்டு, அவரோட விக்கெட்டை எடுத்து காட்டு, வெறும் பேச்சு வேலைக்காகாதுன்னு சொல்லி அனுப்பினாரு. இதாங்க கங்குலி. அவரோட கண்கள் என்னைக்குமே வேறுபாடுகள்ன்ற ஃபில்டரை போட்டுக்கிட்டு எதையுமே பார்த்ததில்லை. ஒரு தேர்ந்த சிற்பிக்கு கடவுள் எந்த கல்லுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்படிதாங்க நம்ம தாதாவும். பார்த்து பார்த்து அவர் கண்டெடுத்த வைரங்கள் தான் யுவராஜ் சிங், ஜஹீர் கான், ஷேவாக், தோனி, முகமது கைஃப், கௌதம் கம்பீர், ஆஷிஷ் நெஹ்ரா, இர்ஃபான் பத்தான், எல்லாருமே. இவங்க எந்த அளவுக்கு பின்னாடி வைரமா ஜொலிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த வைரங்களுக்கு பட்ட தீட்டி இந்திய அணிய ஒரு பலம் வாய்ந்த அணியா மாத்தினதுக்கு பின்னால இருக்கிறது அந்த ஒப்பற்ற தலைவனோட உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் தான். இவங்க எல்லார்த்தையும் இந்திய அணியில சேர்த்ததோட அவரோட வேலை முடிஞ்சு போயிடல. அத்தனை பேருமே புதுமங்கள் அப்படிங்கறதால எழுச்சியோட செயல்பட்டாலும் அனுபவமின்மை காரணமா சில நேரங்கள்ல சொதப்பவும் செஞ்சாங்க. அப்பவும் அவங்க திறமை மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து சின்ன சின்ன பெப் டாக்குகள் மூலமா ஆலோசனைகளும் கொடுத்து அவங்களுக்குள்ள இருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்க ஆட்டத்தை மேம்படுத்தி அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலையும் கூடவே நின்று அவங்கள மேல கொண்டு வந்தாரு. எந்த எதிர்ப்பு வந்தாலும் என்னை தாண்டிதான் என் தம்பிக கிட்ட போகணும்னு வீரம் பொங்க வீறு கொண்டு நின்னாரு. சில வீரர்கள் தொடர்ந்து சொதப்பும் போது எதுக்காக தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு முறை செய்தியாளர்கள் சந்திப்புல அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கங்குலி என்ன பதில் சொன்னாருன்னா, ஏன்னா அப்படி ஒரு ரெண்டாவது வாய்ப்பு எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா 3 வருஷம் டீமை விட்டு நான் வெளில உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த கஷ்டத்தை வேற எந்த வீரனும் அனுபவிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரு.
அந்த மனசுதாசர் கடவுள்னு எல்லா உதடுகளும் அன்னைக்கு உச்சரிச்சது. 2000வது ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில தன்னோட முதல் விதையை விதைச்சாரு கங்குலி. யுவராஜ் மற்றும் ஜஹீர் கான் இரு பெரும் இளம் சிங்கங்களை அறிமுகப்படுத்தினாரு. அவங்க செஞ்ச மாயத்தால இந்தியா இறுதி போட்டி வரைக்கும் போச்சு. போராடி தோத்து போயிருந்தாலும் இந்திய அணி இனிமே சோட போகாது, வெற்றி பாதையில தான் போக போகுதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கைய கங்குலி அணிக்கு மக்கள் மனசுல விதைச்சாரு. அணியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, பலத்தை மேலும் பலப்படுத்துறது எப்படி, பலவீனத்தை போக்குறது எப்படி, ஒரு தலைவனுக்கு இது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கங்குலிக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருந்தது. 2001வது ஆண்டு நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில கும்ப்ளேக்கு காயப்பட்டுருச்சு. முக்கியமான பவுலர் இல்லாம அணி திணறிட்டு இருக்கிற நிலை. அப்போதான் ஹர்பஜன் சிங்க டீமுக்குள்ள கொண்டு வந்தாரு தாதா. அவரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கங்குலி வாய்ப்பளிச்சதால அந்த தொடர்ல 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2-1 இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அன்னைக்கு ஹர்பஜன் காரணமா இருந்தாரு. உலகத்தோட தலை சிறந்த ஆஃப் ஸ்பின் பவுலரா அவர் உருவெடுக்கவும் காரணமா அமைஞ்சது அந்த ஒரு தொடர். யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கு, அதை எப்படி வெளில கொண்டு வர்றது, இந்த ஒரு விஷயம் ஒரு தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அடிப்படை தகுதி. இந்த ஒரு தகுதி நம்ம தாதா கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சுங்க. அதே வருஷம் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகள்லையும் தாதா தலைமையிலான இந்திய அணி வீழ்த்த முடியாத அணியா வேற லெவலுக்கு போச்சு. அந்த தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வச்சு இந்தியாவை ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஃபைனல்ல ஸ்ரீலங்காவை எதிர்கொண்டது இந்தியா. முதல் நாள் நடந்த போட்டி மழையால கைவிடப்பட அடுத்த நாள் புதிய போட்டியா ஆரம்பிச்சது. அன்னைக்கும் இந்தியா விளையாட வேண்டிய விளையாட்ட மலை விளையாட போட்டி கைவிடப்பட்டு 2 அணிகளும் கோப்பையை ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்தியா தன்னோட முதல் சாம்பியன்ஷிப் டிராஃபிய அன்னைக்கு முத்தமிட்டுச்சு. இந்திய அணியோட அணுகுமுறையவே மாத்தினது தாதா பண்ண இன்னொரு சாதனை. அது வரைக்கும் இந்தியா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி அடக்க ஒடுக்கமா, எதிரணி வீரர்கள் என்னதான் ஸ்லெட்ஜிங் செஞ்சாலும் பாத்துக்கிட்டு பெசாம தான் இருந்தாங்க. அந்த அணுகுமுறையே மாத்தினதும் அவர் தான். ஸ்லெட்ஜிங்ல ஈடுபட்டு மைண்ட் கேம் ஆடுறது ஆஸ்திரேலியாவுக்கு கைவந்த கலை. ஆனா நம்ம தலைவங்கிட்ட அதெல்லாம் நடக்குமா என்ன, நாங்க வம்பு சண்டைக்கெல்லாம் போறது கிடையாது, ஆனா வந்த சண்டைய விடுறது இல்லைன்னு நிரூபிக்க திருப்பாச்சி அருவான்லாம் தீட்டலைங்க அவரு. சைலன்ட் கில்லரா டாஸுக்கு 4 போட்டிக்கு லேட்டா வந்து ஸ்டீவாவை வெயிட் பண்ண வச்சு நம்ம ரவுடி பேபி பெரி பேபின்னு எல்லாரையும் சொல்ல வச்சாரு. அதுக்கப்புறம் இந்தியாட்ட வாலாட்ட எல்லா நாடுகளுமே கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சாங்க. அவரோட தன்னலமில்லா தலைமை பண்பை நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. மிடில் ஆர்டர்ல தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு இருந்தாரு ஷேவாக். கங்குலி செஞ்சத எந்த ஒரு வீரரும் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, மிகச்சிறந்த ஓபனர்ஸா கங்குலி சச்சின் பேர் கலக்கிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனாலும் ஷேவாக்க ஊக்கப்படுத்தி ஓபனிங் இறங்க வச்சு தன்னோட இடத்தை விட்டு கொடுத்தாரு தாதா. விளைவு, இந்தியாவுக்கு அதிரடியான ஒரு தொடக்க ஆட்டக்காரர் அப்போ கிடைச்சாரு. தீப்பெட்டிக்கு ஒரு பக்கம் உரசனாதான் தீப்பிடிக்கும், ஆனா நம்ம தாதாவை எந்த பக்கம் உரசனாலும் தீப்பிடிக்கும். அதை புரிஞ்சுக்காம பிளிண்ட் ஆஃப் சூடு வாங்கினத அவரால் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களாலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங் அது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்துச்சு இங்கிலாந்து அணி. வாங்கடே மைதானத்தில் நடந்த போட்டியில 5 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியாவை வீழ்த்தி தொடர சமன் செஞ்சது இங்கிலாந்து. உடனே பிளிண்ட் ஆஃப் தன்னோட மேல் சட்டையை கலட்டி சுத்துனார். யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது, செஞ்சிருவன் பாத்துக்கன்னு நேரா போய் அவர் மூக்க உடைச்சிருக்கலாம் நம்ம தாதா. ஆனா அப்படி செஞ்சிருந்தா அது சாதாரண ஆக்ஷன் மூவிங்க. எப்பவுமே ஒரு ரிவெஞ்ச் மூவில தான் கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால 6 மாசம் பொறுமையா இருந்தார். நாட்வெஸ்ட் டிராஃபி முத்தரப்பு தொடர்ல இந்தியாவும் இங்கிலாந்தும் ஃபைனலுக்கு வந்தாங்க. லார்ட்ஸ்ல நடந்த ஃபைனல்ல பரபரப்பான போட்டியில இறுதி ஓவர்கள்ல பொறுப்பா விளையாடி யுவராஜ் சிங்கும் முகமது கைஃபும் இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்க. இத பார்த்த லார்ட்ஸ் மைதானத்தோட பால்கனில நின்ன இந்திய வீரர்கள் ஆனந்த கூத்தாடினாங்க. நம்ம தல கங்குலி ஒரு ஸ்டெப் மேல போய் மேல் சட்டையை கழட்டி சுத்தினாருங்க. கடுப்பான பிளிண்ட் ஆஃப் கங்குலி இளவரசர் சார்லஸ் மாதிரி நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாரு. பாவம், அவருக்கு எப்படி தெரியும் கொல்கத்தாவோட இளவரசரே நம்ம தாதா தான். இந்திய ரசிகர்கள் இதை கொண்டாடினாங்க. கொல்கத்தா மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அன்னைக்கு கங்குலி தாதா ஆனாரு.
இங்கிலாந்துல பத்திரிகையாளர்கள் கிரிக்கெட்டோட மெக்காவான லார்ட்ஸ் மைதானத்துல இப்படி நீங்க நடந்துக்கலாமான்னு கேட்டதுக்கு, சார் எங்க ஊரு வாங்க்டே ஸ்டேடியமும் எங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்லி அவங்க வாயடைச்சாரு கங்கோலி. இந்தியா எந்த நாட்டுக்கும் கீழே இல்லைங்கிறத அன்னைக்கு உலகத்துக்கே கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொன்னாரு. இப்படி நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன்னு சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறின நம்மவர் இத்தனை வருஷமா எதுக்காக தன்னோட படைய தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த களம் அவரை தேடி வந்துச்சு. 2003 வருஷம் உலக கோப்பை போட்டிகள். சரியான ஒரு விக்கெட் கீப்பர் இல்லாம இந்திய அணி திணறிக்கிட்டு இருக்க ராகுல் டிராவிட் கிட்ட கீப்பிங் செய்ய முடியுமான்னு கேட்டார். அவரும் ஒத்துக்க இந்திய அணிக்கு ஒரு நிரந்தர விக்கெட் கீப்பர் கிடைச்சாரு. அடுத்ததா பவுலிங் யூனிட்ல இருந்த ஒரு பிரச்சனை. தன்னோட கரியரோட இறுதி காலத்துல நாம இருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீநாத் உலகக்கோப்பை போட்டியில நான் விளையாட வரலன்னு சொன்னாரு. இந்திய அணி இதனால பாதிக்கப்படும் புரிஞ்சுக்கிட்ட தாதா ஸ்ரீநாத் கிட்ட பேசினார். உலகக்கோப்பை போட்டிகள்ல மட்டுமாவது நீ விளையாடணும்னு அவர் கேட்க ஸ்ரீநாத்தும் சம்மதிச்சாரு. இப்படி அணியை பலப்படுத்துறதுக்கான ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு கங்கோலி. 2003 உலகக்கோப்பை போட்டிகள்ல குரூப் அளவுல 6 போட்டிகள்ல 5 வெற்றி. சூப்பர் சிக்ஸுக்கு முன்னேறிச்சு இந்திய அணி. சூப்பர் சிக்ஸ்லயும் இந்தியா தாதாவோட சிறப்பான செயல்பாடுகளால பொலந்து கட்டி 3-3 கணக்குல எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சு மாசா செமிஃபைனலுக்கு முன்னேறிச்சு. அங்க கென்யாவை புரட்டி எடுத்து ஃபைனலுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம். காத்துட்டு இருந்தது காட்டடி காட்டு வெறியன்கள் ஆஸ்திரேலியா. இதுவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா எதுக்கு சார் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு கிளம்புவோம் வாங்கன்னு எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா இந்த தரம் கேப்டன் கங்கூலியாச்சே ஒட்டுமொத்த இந்தியாவும் மிகுந்த எதிர்பார்ப்போட அந்த ஒரு மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா டாஸ் ஜெயிச்சு டியூ ஃபேக்டர் மனசுல வச்சு சேசிங்க தேர்வு செஞ்சாரு தாதா. ஆனா எதிர்பாராத வகையில தொடக்கத்திலிருந்தே அதிரடியா ஆடிச்சு ஆஸ்திரேலியா. 359 ரன்கள் குவிச்சாங்க. தொடர்ந்து விளையாடின இந்தியா 39.1 ஓவர்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 234 ரன் மட்டுமே சேர்க்க முடிஞ்சது. துரதிருஷ்டவசமா கப்பு அந்த வருஷமும் கை கூடல. 4 கனவு தகர்ந்து போச்சு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போச்சு. எவ்வளோ உடஞ்சு போயிருக்கணும் ஒரு மனுஷன். ஆனா அந்த தைரியம் தன்னம்பிக்கை எதுவுமே கடுகளவு கூட குறையாம அடுத்த போட்டிக்கு தயாரா இருந்தாரு கங்கோலி. முன்ன விடவும் வேகத்தோட தான் செயல்பட்டாரு. 2004 வந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சிறப்பான வகையில அணியை வழி நடத்தி 1-1 தொடரை சமன் செய்ய வச்சு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி கையை விட்டு போகாம பாத்துக்கிட்டார். இந்த தொடர்ல அனில் கும்ப்ளேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அதுக்காக தேர்வு குழுவோட சண்டை போட்டுக்கிட்டு கும்ப்ளேவை கூட்டிக்கிட்டு போனாரு. அதுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி, இந்த போட்டியில கும்ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணாட்டி நான் கேப்டன் பதவியிலிருந்து விலகிக்கிறேங்கிறது. ஆனா கும்ப்ளே கங்குலிக்கு அந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலைங்க. 24 விக்கெட்டை வீழ்த்தி அந்த தொடர்லயே அதிக விக்கெட்டை வீழ்த்தின வீரரா அன்னைக்கு அவர் பிரகாசிச்சாரு. இதுதான் தாதாவோட தீர்க்க தரிசனம், தொலைநோக்கு பார்வை, தன்னை சேர்ந்தவங்களை விட்டு கொடுக்காத ஒரு குணம். நம்ம கூட இருக்கவங்களை நாம பாத்துக்கிட்டா நம்மள மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்ற அந்த வசனம் தான் தாதாவோட எண்ணமும். தாதாவோட ஓவர்சீஸ் டெஸ்ட் வெற்றிகள் எல்லாமே சிறப்பானவை. தரவரிசை பட்டியல்ல 8th இடத்துல இருக்கிற இந்திய அணிய 2nd இடத்துக்கு கொண்டு வர்றதெல்லாம் வேற லெவல் கேப்டன்ஷிப் திறமைக்கான சான்றுகள்ங்க. எத்தனையோ பேர் வரலாம், அவர் சாதனைகளை சமன் செய்யலாம், முறியடிக்க கூட செய்யலாம். After all, the records are set to break. ஆனா உடைஞ்சு கிடந்த ஒரு அணியை கட்டமைச்சு நம்பிக்கை கொடுத்து வல்லமை மிக்க அணியா மாற்றி வெற்றி முகடுகள்ல முட்டி மோதி ஏறி கொடிநாட்டிய அந்த வெற்றி திருமகனை இந்தியா என்னைக்குமே நினைவு கூறும். உலக கோப்பையா ஒரு வாங்காட்டையும் அவர் அணியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவர் கட்டமைச்ச இந்திய அணி வாங்கின ஒவ்வொரு கப்புலையும் அவர் பேர் தான் எழுதியிருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. தாதா வழி தனி வழி, இந்திய அணி என்றும் அவ்வழி. ஹாப்பி பர்த்டே தாதா, த அன்மேட்சபிள் சன் விச் ரோஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் விச் வில் நெவர் செட்.